ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் பரத்ராஜ். மறுபடியும் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேங்க. இன்றைக்கி ஒன்றும் பெரிய கண்டென்ட்லாம் இல்லை. நான் கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் போக வேண்டியிருக்கனால பொள்ளாச்சியை சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா. வேறு எதுவும் பிளான்லாம் இல்லை. இப்போ நான் போகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பைக். இதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். இவன் தான் மிஸ்டர் தானோஸ். இவனுக்கு நான் வச்ச பேர் எல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ எனக்கு பிடிச்சதுன்னு நான் வச்சுருக்கேன் அந்த பேர். அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிளியராக தெரியறேனான்னு தெரில. ஓகே ஓகே நினைக்கிறேன். உண்மையிலே நம்ம ஊர் மக்கள், ஆமாம், உண்மையிலே நம்ம மக்கள் கொஞ்சம் புரிஞ்சு உள்ளே இருக்காங்களே, அது வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரவுண்ட் ஆனால் தான் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். டோட்டலாக வெறிச்சோடி அத்தனையும் புல்லெல்லாம் மாறி நம்ம ரவுண்டானால் இப்போது சுத்தமாக மெயின்டெனன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. பேங்க் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் போல். ஆமாம், பேங்க் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. எல்லா கடையுமே க்ளோஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எதுவுமே ஓப்பனில் இல்லை. ஹோட்டல்ஸ் மட்டும் ஓப்பனில் தான் இருக்கும் போல். இதா இங்கே நம்ம பிரியாணி ஹவுஸும் ஓப்பனில் தான் இருக்குது. அரஃபா ஓப்பனில் இருக்கான்னு தெரியலையே, அதுதான் நம்ம ஃபேவரட் எல்லாம் இருக்கும். இல்லையே, அரஃபா மெயினாக க்ளோஸில் எல்லாம் இருக்குது. கோவிட் மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை இவங்களுக்கெல்லாம் நார்மலாகவே ஏதாச்சும் பிரச்சனையானு தெரில. எல்லோரும் கஷ்டப்படுறத பார்க்க நமக்கே ஒரு வகையில் சங்கடமாக தான் இருக்குது. இவ்வளோ இதில் நான் எங்கே சுற்றிகிட்ருக்கேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. நான் மெடிக்கல் ஷாப் தான் போயிட்டுருக்கேன். நமக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது நம்ம வீட்டை பார்த்து போய் சேஃபாக இருப்போம். எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேயே இருங்க, வெளியே வராதிங்க. வரமாக இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு வாங்க. தேவையில்லாமல் ஃபுட் வாங்கிருக்கோம், எதுக்கும் அவசரப்பட்டு வெளியே வர வேண்டாம். இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே அவ்வளோ கூட்டத்தில், பெட்ஸ் இல்லாமல், எதுவும் அவைலபிள் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எல்லா பக்கமும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேறு லட்ச லட்சமாக கேட்குறாங்களாம் கோவிடுக்கு. மெடிக்கல் ஷாப்லேயும் கூட்டம்தான். எல்லோரும் அவங்க அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு கேம்ஸ் ஜாலியாக விளாண்டுருப்பீங்க. நாங்களும் புதுசாக கேம்ஸ் எல்லாம் நிறையா யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி கேம் எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்களும் யூடியூப் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னையிலேருந்து ஹோம் டெலிவரி எல்லா பக்கம் அலோவ் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் எல்லா கடையிலையும் ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹோம் டெலிவரி எல்லாத்துக்குமே அவைலபிளாக தான் இருக்குது. கிராசரி ஷாப்பு ப்ளஸ் ஃபுட் ஷாப் எல்லாமே அவைலபிளில் தான் இருக்குது. எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸ்விக்கி எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஃப்ளையர் இட்ஸ் தம்பி சர்வீஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. Oh, 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 oh
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண பாருங்கள். ஏன்னா லாக்டவுனுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தங்கிட்ட பணம் இருக்கும், ஒருத்தங்கிட்ட பணம் இருக்காது. அவங்களுக்கு வேலைக்கு போனால் தான் அமௌண்ட் அப்படிங்கிறது சிலருக்கு இருக்கும். ஏன்னா நிறையா பேர் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். மற்ற டைமில் நம்ம அவங்கவுங்க ஒவ்வொரு நீடர்ஸ்க்கு அமௌண்ட் வாங்குறாங்க கொடுக்குறாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அது கண்டிப்பாக உங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், உங்கள் மனசுக்கும் நீங்கள் நாலு பேருக்கு உதவுன ஒரு திருப்தி இருக்கும். முடிஞ்ச வர உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி எல்லோரும் சேஃபாக வீட்லேயே இருங்க. வெளியே வர அப்படின்னா மாஸ்க் போட்டு வாங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. என்னோட பெஸ்ட் வீடியோஸ் தினமும் நான் அப்டேட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வியர் மாஸ்க். தேங்க்யூ.